சித்திரை திருவிழாவில் 3 நாட்கள் மாசி வீதி சுற்றிய மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் மாசி வீதி வேளம் வராமல் நேராக கோயிலுக்கு தெற்கில் உள்ள வில்லாபுரம் கிராமத்துக்கு செல்கின்றனர். அங்கே பாவக்காய் மண்டபத்தில் எழுந்தருளுகின்றனர். அது என்ன பாவக்காய் மண்டபம்? வில்லாபுரத்துக்கு அப்படி என்ன சிறப்பு? ஏன் அங்கே அம்மையப்பர் எழுந்தருள வருகின்றார்? பழைய காலங்களில் வில்வ மரங்கள் நிறைந்த பகுதியாயிருந்தது வில்வபுரம். பின்னாளில் வில்லாபுரம் ஆகிவிட்டது. இந்த பகுதியில் வாழ்ந்து வந்த மக்கள் மீனாட்சி கோயில் இறைவனுக்கு நாள்தோறும் வில்வ இலை வழங்கி இறை தொண்டு புரிந்து வந்துள்ளனர். மன்னர் காலத்தில் இங்கே போர்ப்படைகள் இறைந்துள்ளன. இன்றும் அதன் சான்றாய் ஆணைக்கட்டி மேடு உள்ளது. இப்பகுதியைச் சேர்ந்த அழகப்பிள்ளை, தானப்பிள்ளை என்ற இருவரும் மன்னர்களிடம் போர்ப்படை சேனாதிபதிகளாக இருந்துள்ளனர். இந்த வில்லாபுரம் கிராமத்துக்கு இத்தனை பெருமைகள் உண்டு. கோயிலின் தெற்கு கோபுரத்தை எழுப்புவதற்காக இங்கே மண் எடுத்து கண்மாய் ஒன்றும் ஏற்படுத்தப்பட்டது. கோயில் பணிக்கு ஒத்துழைத்த இந்த மக்களுக்கு மரியாதை செய்ய வேண்டுமே, எங்கள் மண்டபத்துக்கு இறைவனும் இறைவியும் வந்திருந்து அருள் புரிய வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் அம்மக்கள். 400 ஆண்டுகால பழமை என்று சொல்லப்படுகின்ற இந்த மண்டபத்தில் இன்று வரையிலும் இந்த பாரம்பரியம் தொடர்கின்றது. சித்திரை திருவிழாவின் வீதியுலாக்களில் முதல் 3 நாட்கள் கோயிலுக்குள் இருக்கும் மண்டபங்களில் அம்மையப்பர் எழுந்தருளி காட்சி தருவார். கோயிலுக்கு வெளியே செல்லும் வகையில் 4 மண்டகப்படிகளில் முதல் மண்டகப்படியாய் இங்கே வருகை புரிகின்றனர் ஈசனும் உமையம்மையும். அதுவும் காலை முதல் மாலை வரையிலும் என நாள் முழுவதும் தங்குகின்றனர். எங்க தாய் மீனாட்சியும் ஈஸ்வரனும் எங்க ஊர் மண்டபத்துக்கு வந்து ஆசி வழங்குகிறது எங்களுக்கு கிடைச்ச புண்ணியம். ஒரு 350 தலைக்கட்டு ஆளுங்க இங்க கூடிடுவோம். 1000 கணக்கில் மக்கள் கூட்டம் வரும். அன்னதானம் வழங்குவோம். 3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பக்தர்களை உட்கார வச்சு அறுசுவை விருந்து போட்டோம். இப்பெல்லாம் தேர்தல் காலம் ஆயிட்டதுனால வெறுமனை தொன்னை வச்சு சித்தரானம் தான் தரும். யாரும் கட்டுப்படுத்தலைனாலும் ரூல்ஸை மதிக்கணும்ல. கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத உரிமையும் பெருமையும் எங்க ஊருக்கு கிடைச்சிருக்கு என்று சிலாகிக்கிறார் வயாராக்களில் ஒருவரும் மூத்தவருமான தனசேகரன். காலங்களில் பாகற்காய் விளைச்சல் இங்கு அதிகம். இங்கு வரும் இறைவனுக்கு பாகற்காய் படைத்து வழிபட்டனர். இன்றும் சம்பிரதாயமாக இது தொடர்கின்றது. உடம்புக்கும் மருந்தாகவும் உணவாகவும் இருக்கின்ற இந்த பாகற்காயை வைத்து வழிபடுவதால் இதற்கு பாவக்காய் மண்டபம் என பெயராம். இதில் மிகவும் குறிப்பிடத்தகுந்தது, இன்றைய நாளில் ஈசன் மருந்தீசராக வருகிறார். அவரை இந்த நாளில் வழிபட்டால் நம் மனநோய் உடல் நோய் அகலும் என்பது ஐதீகம். மேலும் பாவக்காய்க்கு இன்னொரு அர்த்தமும் வழங்கப்படுகின்றது. நம் பாவங்களையெல்லாம் காய்க்க செய்ய வருகின்றாராம் இறைவன். பசியும் பிணியும் பகையும் நீங்க பாவக்காய் மண்டபம் வாங்க. மதுரை சொக்கன் மருந்தீஸ்வரனாய் அருள்கிறான். எல்லா மக்களும் பாக்கலாம், எல்லாத்துக்கும் மீனாட்சி அருள் கிடைக்கும் பாருங்க. சின்ன உள்ள போக கயிறுக்கு உள்ளதான் நிக்கணும், கயிறுக்கு வெளியே வரக்கூடாது. 16 வந்து 10 நிமிஷம் கடைசி 10 நிமிஷம் தூட்டு பாக்கிட்டு போறோம். பொங்காடு எல்லாருமே வந்து கயரோட இருங்க, கயரோட இருங்க. கூட்டத்தை பார்த்து நின்றுமா எல்லாம் கடைசி 10 நிமிஷம் காவல்துறை நண்பர்கள் பூரா சிலையோட வந்த போலீஸை தவிர மற்ற எல்லா போலீஸுமே கூட்டத்தை பார்த்து கயரை பிடிச்சி திரும்பி நின்றுங்க. கடைசி 10 நிமிஷம் மக்களுக்கு பாதுகாப்பு நம்ம கடைசி 10 நிமிஷம் பாருங்க. பாருங்க
பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், சுவாமி தரிசனம் சிறப்பாக கொடுத்ததால் காவல்துறை சார்பாக மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்த வருகிறோம். சுவாமியை தரிசித்தவர்களோடு தங்களுடைய பொருட்களையும் நகைகளையும் தங்களுடன் வந்திருக்கும் செல்ல குழந்தைகளையும் பத்திரமாக பார்த்துக் கொள்ளும்படி உங்களை மதுரை மாநகர் காவல்துறையின் சார்பாக வேண்டுகோள் கேட்டுக்கொள்கிறோம். பொதுமக்கள் கவனத்திற்கு, டெய்லி வந்து செயின் நிறைய காணாம போகுதுன்னு சொல்லி ரிப்போர்ட் வந்துகிட்டே இருக்குது. உங்க செல்போனு, பணம், நகைகள், குழந்தைகள் இந்த நாளை பத்திரமா பார்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. பக்கத்துல யாரும் வந்து சந்தேகப்பட்டு மிக பத்திரமாக பார்த்துக் கொள்ளும்படி உங்களை மதுரை மாநகர் காவல்துறை சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வோம். எதுக்காக பொழுதன்னைக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்திட்டு இருக்கோம்னா, நிறைய நகைகள் நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க, ஒரு சிலர் திருடிடுறாங்க. அதனால உங்களுடைய பொருட்கள் நகைகளையும் பத்திரமா பார்த்துக்கோங்க. சின்ன குழந்தைகளை கவனமா கையில பிடிச்சிக்கோங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் அதான். தம்பி, அந்த மேலே நிக்கிற அந்த மரத்திலே நீங்க சாமி பண்ற பையன் கொஞ்சம் தயவு செய்து இறங்க. சாமி புறப்பட்ட பிறகு இருக்கக்கூடாது, காவல்துறை கயிறை இருக பிடித்து கூட்டம் உள்ளே அலைவதாமல் பாதுகாப்புடன் பணி செய்யுமாறு உங்களை கேட்டுக் கொள்கிறோம். குழந்தைகளையும் சாமி தரிசனம் செய்த பக்தர்களுடைய பிள்ளாபுரம் அந்த பக்கம் போறவங்க செக்க போனா, ஆமா நெக்க போறவங்க நெக்க கிளம்பலாம். சாமி கும்பிட்டு தரிசனம் செய்தவர்கள் அப்படியே கலைந்து அதுக்கப்புறம் சொந்த போறாங்க.
கொஞ்சம் இருங்க போனா கொஞ்சம் பொறுங்க. கூட்டத்துக்கு என்ன செய்வீங்க? பொறுங்க பொறுங்க. மெதுவா போங்க, நல்ல முறையில் பண்ணிக்கிறாங்க, பொருளினாக பத்திரமா வச்சுக்கோங்க.